ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவில் வந்து விஷ்மயா சூசைட் கேஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அது வந்து ஒரு கேரளா கேஸ், கேரளாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய தற்கொலை. ஸோ அந்த ஒரு தற்கொலை தான் வந்து இப்போ வந்து ஒரு டாக்கிங்கான தவணை வந்து இருக்கிறது. ஸோ செம ட்ரெண்டான ஒரு விஷயமா போய்கொண்டு இருக்குது. ஸோ அப்படி என்ன ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது அந்த விஷ்மயா தற்கொலை அப்படின்னு சொன்ன உடனே வந்து கேரளாவில் வந்து எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ வந்து இந்த ஒரு தற்கொலை வந்து பெருசாக வந்து ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, அந்த மாதிரி வந்து எந்த ஒரு லவ் பிரச்சனை எதுவுமே இல்லை. வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி எல்லாத்துமே தெரியும். வரதட்சணை கொடுமை வந்து அந்த காலத்தில் நிறைய இருந்தது, ஆனால் வந்து இந்த காலத்திலும் இருக்கும் தந்தை வந்து 100 பொண்ணாக வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கார் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நிலம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கல்யாணமாக வந்து இருந்திருக்கு. ஸோ ரொம்பவே வந்து அதிகமான வரதட்சணைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவே லக்ஸுரியான லைஃப் வந்து விஷ்மயாவும் அவங்க கணவரும் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ சில காலங்களாக வந்து விஷ்மயாவுக்கும் அவங்க கணவருக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்கு. சின்ன சின்ன வாக்குவாதம், சின்ன சின்ன பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. சில வந்து பெரிய பெரிய தகராறுகளே வந்து அவங்க அதை வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பெரிய சண்டைலாம் வந்து கூட நடந்திருக்கு. ஆனால் வந்து இந்த எந்த ஒரு விஷயங்களும் வந்து விஷ்மயா அவர்கள், அதாவது கிரண் அவர்களோட ஒய்ஃப் வந்து விஷ்மயா அவர்கள் வந்து வெளியே தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட இதுக்கும் தெரியாமல், அவங்களோட ஃபேமிலிக்கும் தெரியாமல், அவங்களோட சொந்தக்காரருக்கும் தெரியாமல், அவங்களோட அப்பாவுக்கும் தெரியாமல் வெளியே தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து வெளியே தெரிஞ்சால் வந்து அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து வெளியே தெரியாமல் வந்து விஷ்மயா அவர்கள் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களோட சித்தப்பா கிட்ட மட்டும் ஷேர் பண்ணாங்க. சித்தப்பா பெரியப்பா கிட்ட மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கிரண் அவர்கள் வந்து விஷ்மயா அவர்கள் வந்து நிறைய அடிக்கிறாங்க, அடித்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து அவங்க சித்தப்பாவுக்கு வந்து விஷ்மயா அவர்கள் தன்னோட வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்து நிறைய அடி வந்து மூஞ்சில் வந்து விழுந்திருக்கு, மூஞ்சில் வந்து நிறைய காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அவங்க அடிச்சதுனால. அந்த ஒரு ஃபோட்டோயும் வந்து தன்னோட சித்தப்பா அவர்களுக்கு அவங்க வந்து பகிர்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஷ்மயா அவர்கள் திடீர்னு வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களோட வீட்டில் வந்து ஒரு வருஷம் கழிச்சு வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செய்தி அடைஞ்சு அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்கும் அவங்களோட சொந்தக்காரங்க, விஷ்மயா அவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விஷ்மயா அவர்களோட தம்பி, அவங்களோட அப்பா எல்லாருமே வந்து அதை கிரண் மேலே வந்து கேஸ் ஃபைட் பண்ணியிருக்காங்க. என்னோட பொண்ணு இறந்ததற்கான முழு காரணம் கிரண் தான் அப்படின்னு சொல்லி கிரண் மேலே வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து கேஸ் ஃபைட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி வந்து கிரண் கிட்டே வந்து எக்கச்சக்கமான விசாரணைகள் வந்து நடத்தியிருக்காங்க. ஃபைனலாக வந்து விசாரணைகள் நடத்ததில் வந்து அவங்க வந்து தூக்கு மாட்டிக்கும் போது வந்து அவங்களோட உடம்புல வந்து எக்கச்சக்கமான காயங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமான கொடுமைகள் படுத்தின மாதிரி வந்து காயங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது வரைக்குமே கண்டுபிடிக்கல, உண்மையிலேயே வந்து அவங்க வந்து தூக்கு மாட்டி தான் இறந்தாங்களே, வந்து கிரண் அவர்கள் வந்து கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து கிரண் அவர்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. முக்கியமாக வந்து எனக்கு வந்து கார் நல்லாலாம் தேவையில்லை, எனக்கு வந்து 20 லட்சம் வேணும், 30 லட்சம் வேணும், அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து பேசியிருக்காங்க போல. ஆனால் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா அம்மாவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, இவ்வளோ வந்து காசு கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலேயும் வந்து வரதட்சணை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க போல. அதனால தான் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை ரொம்ப தாங்க முடியாமல் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து, கேரளா உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து கிரண் அவர்கள் மேலே வந்து கேஸ் ஃபைட் பண்ணி கிரண் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே வந்து தற்கொலை தான் பண்ணியிருக்காங்களா இல்லை கிரண் அவர்கள் கொலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கிரண் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா வந்து கிரண் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும், ஆனால் வந்து எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கப்படும், என்ன தூக்கு தண்டனையா இல்லை வந்து எவ்வளோ ஆயுள் தண்டனையா, அந்த மாதிரி எந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி, எத்தனை எவ்வளோ காலம் தண்டனை கொடுக்கப்படும் சொல்லி அந்த ஒரு முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா நினச்சி பாருங்களேன், இப்போ வந்து வரதட்சணை கொடுக்கல, ஒரு ரொம்ப கம்மியான வரதட்சணை கொடுத்துருக்காங்க, இல்லை வரதட்சணை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்துகிற கேஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அந்த இவ்வளோ வரதட்சணை கொடுத்தும் ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கும்போது வந்து இவ்வளோ ஒரு அழகான ஃபேமிலி இருக்கும்போது வந்து எதுக்கு கொடுமைப்படுத்தணும், ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கேட்கணும் சொந்து அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணை வந்து நம்ம இந்த அளவுக்கு ஒரு கொலை பண்ற அளவுக்கு போகணும்னா நீங்க எந்த அளவுக்கு ஒரு மனுஷனா இருப்பீங்க? உங்களை நம்பிதான் வந்து ஒரு ஆணை நம்பிதான் வந்து ஒரு பெண் வந்து வந்திருக்கு. ஆனா வந்து அதையே நீங்க ஒரு பெண்ணை வந்து ஒழுங்கா பாத்துக்க முடியும்னா நீங்க எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆணா இருப்பீங்க? ஒரு பாதுகாப்பு உங்க ஆணுன்னு யாரும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து இருக்கீங்க. ஸோ முடிஞ்சாலும் இந்த மாதிரி விஷயத்த வந்து தவிர்த்து கொடுங்கள். வரதட்சணை யாரும் வாங்காதீங்க, அப்படியே அவங்களுக்கு கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஆனா தப்பு, ரொம்ப தப்பு. குடும்பம் நம்மளை நம்பி தான் வந்து ஒரு பொண்ணு வந்து வந்திருக்கு. பொண்ணுங்கிறது பொருள் இல்லை, ஒரு உயிர். ஓகேவா? ஸோ பை நண்பர்களே.